ராஜேந்திரன் மணி 1975 சென்னையில ஒரு பாக்ஸருக்கு மகனா பிறந்தார். என்னதான் அப்பா பாக்ஸரா இருந்தாலுமே ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில தான் வளர ஆரம்பிக்கிறார். அப்பா எப்படியாவது இந்த பையனை பாக்ஸராகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பையனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அந்த பையனுக்கு பாடி பில்டிங்ல சாதிக்கணும்ன்ற கனவும் லட்சியமும் இருக்கு. அதனாலேயே தன்னோட 14 வயசுல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண போனா அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாமே துடைப்பான்னு சொல்லி துணியை கையில கொடுத்துறாங்க. இந்த பையனும் கிடைக்கிற டைம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு கண்ணாடி துடைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பல போராட்டங்களுக்கு பிறகு மகாராஷ்டிரா ஏர்போர்ட்ஸ்ல இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட்டும் பண்றாரு. அந்த டைம்ல தான் அங்க பாடி பில்டிங் நடந்துட்டு இருக்கு. அது வேடிக்கை பார்க்க இவர் போறாரு. அங்க இருந்த தமிழர்கள் எல்லாம் இவரை பார்த்துட்டு இதுல நீ கலந்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் அதுல கலந்துக்கிட்டு டைட்டில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நேஷனல்ல பாடி பில்டிங் பண்ண போறோம்னு சொன்னா எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க. ஆனா இவரு சாதிக்கணும்ன்ற லட்சியத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு கலந்துக்கிறாரு. நேஷனல் மட்டும் இல்ல, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஏசியா, மிஸ்டர் வேர்ல்டுன்னு சொல்லி இவர் பாடி பில்டிங்ல வாங்காத பட்டமே கிடையாது. இதை பார்த்த எல்லாருமே இந்தியாவின் சூப்பர் அல்க் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இன்னுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இவருக்கு குருன்னு சொல்லி யாருமே கிடையாது. இவரோட சொந்த முயற்சியாலேயே இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காரு.